வணக்கம் நாளை தேய்பிரை பஞ்சமியாகும் இந்த நாள் அன்று நாம் வராகி தேவியை நினைத்து இந்த மந்திரத்தை நாம் இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வராகி தேவிக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நம் வீட்டில் இருக்கும் பீடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் நம்மை பிடித்திருக்கும் நோய் நொடிகள் விலகிவிடும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் விலகும் எனவே இன்றைய நாளில் நாம் எப்படி வராகி அம்மனை நம் வீ வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் நம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து நமக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய சக்தி வராகி அம்மனுக்கு உண்டு இந்த வராகி அம்மனை வழிபாடு செய்வதால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் அதிலும் குறிப்பாக தேய்பிரை பஞ்சமி திதியில் வராகி அம்மன் வழிபாடு நம்முடைய கஷ்டங்களை படிப்படியாக குறைக்கும் என்று சொல்லப்படுகின்றது எனவே இந்த தேய்பிரை பஞ்சமி திதி என்று நாம் எப்படி சுலபமாக வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் வராகி அம்மன் வழிபாடு என்றாலே அதற்கு உகந்த நேரம் மாலை நேரம் ஆகும் ஆகவே மாலை ஆறு மணிக்கு மேல் உங்களுடைய வீட்டில் வராகி அம்மனுக்கு நீங்கள் பூஜையை தொடர வேண்டும் அதற்கு முன்பாக வராகி அம்மனுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளலாம் இரண்டு பச்சை நிற வாழைப்பழம் இன்று நீங்கள் நெய்வேத்தியமாக வராகி அம்மனுக்கு வைத்தாலே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எனவே மாலை ஆறு மணிக்கு முன்பாகவே நீங்கள் சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு உங்கள் பூஜை அறையை நீங்கள் சுத்தம் செய்து பூஜை செய்வதற்கு தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் அனைவரது வீட்டிலும் வராகி அம்மனின் திரு உருவப்படம் இருக்காது ஏதாவது ஒரு அம்மனின் அம்மனின் படத்தை நாம் வைத்து அந்த அம்மனை நாம் இன்று வராகி தேவியாக நினைத்து நாம் வழிபட வேண்டும் இன்று நீங்கள் அம்மனுக்கு சிகப்பு நிற அரளி மலர்களை கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரித்து அர்ச்சனை செய்ய வேண்டும் எனவே ஒரு சிறிய தாம்புல தட்டை எடுத்துக் அதில் இருபத்தி ஏழு சிகப்பு நிற அரளி பூ வைத்துக் கொள்ளுங்கள் மற்றொரு தாம்புளத்தட்டில் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக இரண்டு வாழைப்பழம் வைத்து வெற்றிலை பாக்கு வைத்துக் பிறகு அம்மனின் திரு உருவ படத்திற்கு முன்பு இரண்டு குத்து விளக்கு ஏற்ற வேண்டும் பிறகு ஒரு மண்ணாலான அகல் தீபத்தில் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றி வைத்த பிறகு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் அமைதியாக அமர்ந்து வராகி அம்மனுக்கு உகந்த இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் மந்திரம் என்னவென்றால் ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வராகி பிரச்சோதயாத் வராகி அம்மனை வழிபடுவதற்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கின்றன ஆனால் அவைகளை எல்லாம் விட மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த காயத்ரி மந்திரமாகும் இன்றைய நாளில் நீங்கள் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வழிபட்டாலே உங்களுக்கு வராகி அம்மனின் அருள் முழுமையாக கிடைக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் விரைவில் தீரும் உடலில் தீராத நோய்கள் இருந்தாலும் விரைவில் சரியாகிவிடும் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு உங்களுக்கு மன கஷ்டம் இருந்தால் அவை அனைத்தும் நீங்கிவிடும் பண கஷ்டம் உடனே நல்ல தீர்வு கிடைக்கும் எதிரிகளால் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு கொண்டே இருப்பவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே விலகிவிடும் எனவே பஞ்சமி திதி அன்று வராகி அம்மனை வழிபடுவது என்பது நம் வாழ்வில் சகல சௌபாகியத்தையும் நமக்கு அள்ளித்தரும் தீப தூப கற்பூர ஆராத்தி காண்பித்து உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இன்று நீங்கள் நம்பிக்கையோடு இப்படி வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி